கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ஸோ தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. தலைவர்கிட்டேருந்து வந்து நேரடி செய்தி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் வந்து கோலாகல ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர் வந்து கலந்துக்கிட்டாருங்க. அவர் பேசிய அந்த விஷயம் தான் வந்து நேற்று ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கு. ஒரு வீடியோ, ஒரு 3 நிமிஷம் வீடியோ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க எல்லாருமேட்டு. மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாரு. நேற்று நெறியாளர் கேட்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும்போது மார்ச் 12 லீலா பேலஸ்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்திருப்பாரு பிரஸ் மீட்டு. அதில் அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் நினைச்சோம், நாங்களாம் பேசினோம். ஆனால் அவர் எப்போ வந்து கருப்பர் கூட்டம் விஷயத்துக்கு வந்து அவர் வந்து கருத்து சொன்னாரோ அதுலேருந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் வந்து எப்படியுமே சரி கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்கிறாரு. நான் சொல்ல போகிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரொம்பன்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்பன்னு சொல்றனோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு அபிஷியலான விஷயம், ரஜினிகாந்த் அவர்களே சொன்ன விஷயம், ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப 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 நெருக்கமான ஒரு நபர்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறது உறுதி, அந்த கட்சியை வந்து நவம்பர் மாதம் அவர் வந்து தொடங்க போறார் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். நவம்பர் மாதம் தொடங்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு, இந்த கொரோனாலாம் இல்லாத பட்சம் முதல் மாநாடு மதுரை மாவட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடத்த போகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த ஒரு சேனல்ல நடந்த விவாதத்துல வந்து பகிர்ந்திருக்காருங்க. இதை சொல்லும் போது நான் சொல்ற விஷயமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப அபிஷியலான விஷயம், டைரக்டா ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அதுக்கு நெறியாளர் வந்து கேட்கிறாரு, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அபிஷியல்னு சொல்றீங்களே, இதே ரஜினிகாந்த் அவர்கள் உங்ககிட்ட தான் சொன்னாரான்னு சொல்லி கேட்கும்போது கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆமானு சொல்லலை, நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதான் நமக்கு இன்னுமே சரி டவுட்டாக இருக்குது, ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் டைரெக்டாக வந்து அவர்கிட்டயே சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குதுங்க. இந்த ஒரு செய்தியை கேட்டு நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அலர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் வேறு திமுகவுக்கு வந்து வாழ்த்து சொல்லி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அந்த பொதுச் செயலாளர் அதுக்கு அந்த பணிக்காக வந்து வாழ்த்து சொன்னார் துரைமுருகனுக்கும் டிஆர் பாலு அவர்களுக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து நேற்று வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது, திமுக தான் அவரோட எதிரி, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்றாரு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா வந்து திமுக உள்ள நிறைய பேர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அவர் வந்து பாஜக மட்டும் வாழ்த்து சொல்றாரு அப்படி இப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் போயிட்டு வந்து ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி நான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்வேன், நீ நல்லது செஞ்சா நான் வந்து வாழ்த்து சொல்வேன், நீ வந்து தப்பு செஞ்சு அப்படின்னா நான் அதை வந்து தண்டிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே சரி கிளியர் கட்டா சொன்ன மாதிரி வந்து ஆச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, ஸோ வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நவம்பர் மாதம் கட்சி மதுரையில் முதல் மாநாடு அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும்ங்கிறது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையா இருக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து தெரிவிங்க. வீடியோ தலைவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல நியூஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட சேர்ந்து வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படி சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.